நம்ம இந்தியா இப்போ உலகளவில் இந்திய இருதய நோய் வந்து அதிக அளவில் பாதிப்பு இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நாளில் இருதய நோய் தான் முதன்மையான நோயாக மாறப்போகுது. ஸோ இருதய நோய் இல்லாத ஆட்களே இல்லை அப்படின்றத முன்னாடிலாம் இருதய நோய் அப்படின்றது வயதானவர்களுக்கு வரும் மட்டுமே வரக்கூடிய நோயாக இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் இருதய நோய் பார்த்திங்கன்னா எல்லா வயதினருக்கும், நாங்கள் 30 வயதுலேருந்து ஈவன் 25 வயதுலேருந்து எல்லாருக்குமே இருதய நோய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆர் ஆபத்து இருக்கிறது. ஸோ இருதய நோய்க்கான என்ன காமன் சிம்டம்ஸ், என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முக்கியமான 4 சிம்டம்ஸ், 4 அறிகுறிகள் நாங்கள் சொல்லுவோம். முதல்ல வந்து வலி, செஸ்ட் பெயின், இடது மார்பில் ஒரு வலி இருக்கும். இடது மார்பில் வலினா எல்லா இடது மார்பு வலியும் ஹார்ட் பெயினா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். ஆனால் டிப்பிக்கலாக இருதய சம்பந்தப்பட்ட வலி அப்படின்னா அது ஒரு ஒரு நடக்கிறப்போ இல்லை ஒரு வேலை செய்கிறப்போ, ஒரு கடினமான வேலைகள் செய்கிறப்போ ஒரு நடு நெஞ்சில் ஒரு அழுத்தம் போல் ஒரு வலி வரும். அந்த வலி அழுத்தமாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இடது தோள்பட்டையில் மட்டும் வலி வரும், நடக்கிறப்ப இடது தோள்பட்டையில் மட்டும் வலி வரும். ஸோ வலி முக்கியமான காரணம். ஒரு சில பேருக்கு மாடி ஏறினா இல்லை ஒரு கடினமான ஒரு வேலைகள் செய்கிறப்போ கழுத்தை யாராக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிப்பிக்கலாக சொல்லுவாங்க, கழுத்தை யாரோ நெரிக்கிறாங்க சார் அப்படின்பாங்க. ஸோ முக்கியமாக 3 விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன். நடு நெஞ்சில் யாரோ அமுத்துற மாதிரியான வலி, குத்துற மாதிரியான வலி, ஒரு ஊசி குத்து, அதெல்லாம் வலி கிடையாது, பரவி இருக்கும். இருதய சம்மந்தப்பட்ட வலி எப்போவுமே ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காது. அது நடு நெஞ்சில் முழுமையாக பரவி இருக்கும், அழுத்துற மாதிரி இருக்கும், இடது தோள்பட்டையில் இருக்கும், கழுத்தை யாரோ நெரிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வேலைகள், ஒரு கடினமான வேலை, ஒரு வேகமாக நடக்கிறப்போ, மாடி ஏறுறப்போ, இல்லை வெயிட்டை தூக்கிட்டு நடக்கிறப்போ, ஒரு கடினமான ஒரு வெயிட்டை தூக்கி நடந்தால் இருக்கும். அதிகமாக ஆக என்ன ஆகுன்னா, அடப்பு அதிகமாக ஆக என்ன ஆகுன்னா, ரெஸ்டில் இருக்கிறப்போ, அதாவது சும்மா இருக்கும் பொழுதே அந்த அடைப்பு இருக்கும். ரொம்ப அடைப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட உடனே வலி வரும். இப்போ சாப்பிட்ட உடனே வலி வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அது அசிடிட்டி பெயின், ஸ்டமக் சம்மந்தப்பட்ட பெயின் சொல்லுவோம். அப்படி கிடையாது, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பெயினும் அடப்பு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்ட உடனே நெஞ்சில் அழுத்துற மாதிரி வரும், அது அப்படியே கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி நடக்குது, சாப்பிட்ட உடனே அசிடிட்டி பெயின் தான்ற சந்தேகம் உங்களுக்கு எழும். அதுக்கு காரணம் என்னென்னா, பிளாக் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே என்ன நடக்கும்னா, இயற்கையிலே இரத்த ஓட்டம் வந்து குடல் வயிறு பகுதிக்கு அதிகமாக செல்ல ஆரம்பிக்கும். அடப்பு இல்லாதவங்களுக்கு இந்த இருதயத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் வராது, பட் அடப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த சின்ன மாறுதல், இரத்த ஓட்டம் வயிறு குடல் பகுதிக்கு செல்ல ஆரம்பித்தோன்னே இருதய சம்மந்தப்பட்ட வலி ஆரம்பிச்சிடும். ஸோ இது பேர் போஸ்ட் பிராண்டியல் ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லுவோம். போஸ்ட் பிராண்டியல் ஆஞ்சைனா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். இதை வந்து இது இது இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது முக்கியமான முதல் அறிகுறி வலி. ரெண்டாவது அறிகுறி, அதுவும் முக்கியமானது, மூச்சு வாங்குதல். மூச்சு வாங்குதல் அப்படின்றது என்னென்னா, எல்லாருக்குமே நம்ம ஒரு நடைப்பயிற்சி பண்ணால் வேகமாக போனால் மூச்சு வாங்கும். இப்போ நடைப்பயிற்சி பண்ணுறவங்க டெய்லி ஒரு நாளைக்கு நான் ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறேன், 2 கிலோமீட்டர் நடக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு, ஒருவேளை ஒரு கடந்த ஒரு மாதமாக எனக்கு 1.5 கிலோமீட்டர் நடந்தோடனே எனக்கு மூச்சு வாங்குறது இருக்குது சார் அப்படின்னா, அது வந்து ஒரு வித்தியாசம், முன்னாடி இருந்ததை விட இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ மூச்சு வாங்குதல் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் இருக்கிறத காட்டிலும், இல்லை நல்ல சார் நாங்கள் முன்னாடி 3 மாடி நார்மலாக ஏறுவேன், இப்போ 2வது மாடி ஏறுறப்பவே எனக்கு மூச்சு வாங்குது, மேலே போய் ஒரு 1 மினிட் நான் ரெஸ்ட் எடுத்த பிறகு தான் நான் மேலே போகிறேன் அப்படின்னா அது ஒரு அப்நார்மல். 3வது ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, இந்த சுகர் பேஷண்ட் இப்போ ரொம்ப காமனாக இருக்குது இந்தியாவில். சுகர் பேஷண்ட் இல்லாதவங்களே இல்லாத அளவுக்கு இருக்குது. ப்ளஸ் வயது முதிர்ந்தவர்கள், 65 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு என்னென்னா வலியோட உணர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ மூச்சு வாங்கிறதே அந்த வலியோட ஒரு பரிணாமம் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் ஆஞ்சைனா ஆர் செஸ்ட் பெயின் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூச்சு வாங்குதல் வலிக்கு சமமான ஒரு சிம்டம் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும். 3வது சிம்டம் வந்து பால்பிட்டேஷன் சொல்லுவோம், படபடப்பு. அது படபடப்புக்கு பல காரணங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம பின்னாடி பேச போகிறோம். யாருக்காவது படபடப்பு வித்தியாசமாக இருக்குது, நாங்கள் கொஞ்சம் நடந்தால் மூச்சு வாங்குறதோட படபடப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலோ, இல்லைன்னா நாங்கள் நல்ல ரெஸ்டில் இருக்கிறப்ப சடனாக எனக்கு இருதய துடிக்கிறது ரொம்ப தெரியுது, ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது, அதோட மயக்கம் வருது அப்படின்னாலும் அது வந்து இருதய சம்மந்தப்பட்ட நோய். 4வது சிம்டம் நம்ம ரொம்ப காமனாக நம்ம அதை வந்து அதை பற்றின ஒரு இக்னோர் பண்ணுவோம், அதை பற்றி நம்ம அவ்வளவு பொருட்படுத்த மாட்டோம். அது வந்து ஃபட்டிகபிலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு ஒரு நடந்தால் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க, டயர்ட்னஸ். அது பேர் தான் நம்ம சயின்டிஃபிக் டேர்மில் ஃபட்டிகபிலிட்டி ஆர் ஒரு சோர்வு அப்படின்னு சொல்லுவோம். அது நடக்கிறப்ப ஒரு சோர்வு வந்து அதிகமாக இருந்தாலும் அது வந்து இருதய சம்பந்தப்பட்ட அறிகுறிகள். ஸோ இந்த 4 அறிகுறிகள் தான் முக்கியமான.
வி கால் கார்டினல் சிம்டம்ஸ் சொல்லுவோம். ஒரு நாலு அறிகுறிகள், வலி, மூச்சு வாங்குதல், படபடப்பு, சோர்வு. ஸோ இந்த நான்கு சிம்டம் எது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக, நான் சொன்ன இந்த நெஞ்சு வலி, மூச்சு வாங்குதல் ரொம்ப முக்கியமாக, நம்ம வித்தியாசமாக எது இருந்தாலும் நீங்கள் உங்களோட டாக்டரை அணுகி அதை ஃபர்தராக அதை என்ன டெஸ்ட் பண்ணணுமோ அதை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இந்த நன்னலம் சேனலோட கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க, அதுக்குண்டான பதிலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்க முடியும்.